இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான பாடத்துக்கு நம்ம போலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்குறோம்னாக்கா, இது ஒரு பாடம் சொல்லுறதுக்கு பதிலாக ஒரு சிறிய காணொலி தாங்க, ஒரு 10 நிமிஷம் வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாப்பிக்கு டாப் 10 பைபிள் வேர்சஸ் தட் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி மார்னிங் ப்ரேயர். அதிகாலை ஜபம் எவ்வளவு முக்கியம், அதோட முக்கியத்துவத்தை குறித்து 10 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோங்க. வெறும் அந்த வசனங்களை ஒன்றை தான் நான் வந்து வாசிக்க போறேங்கோ. ஸோ அது ஏன்னாக்கா, அதிகாலை ஜபம் எவ்வளவு முக்கியம் ஒரு கிறிஸ்தவருக்கு, சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரி அனைவருக்கும் எவ்வளவு அது முக்கியமா இருக்குது. அதிகாலை நேரத்தை வந்து நம்ம எதனால எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்றத இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா அதிகாலை தான் ரொம்ப முக்கியமான டைம் நம்ம லைஃப்லங்க, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். முதலாவது அப்போஸ்தலாகிய பவுல் வந்து எபேசியர் 5:16 இப்படியாக எழுதுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றாருங்க. ஏன்னா இப்போ நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதனால ஒரு ஒரு செகண்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால நாட்கள்ல நம்ம வந்து சரியா பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் முக்கியமா, சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம 10 வசனங்களை பார்க்க போறோங்க. அதிகாலை ஜெபம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இதை வந்து இந்த வசனங்கள் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது வசனம் வந்து சங்கீதம் 5:3 நம்ம பாக்குறோங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தாவீது ராஜா காலையிலே எழுந்து தேவனுக்கு காத்திருக்கிறேன்றாரு, ஆயத்தமாகி வராரு, வந்து ஜெபம் பண்றாரு எந்த அளவுக்கு. அதனாலதான் வந்து இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தேவன் சொல்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்கோ. ஏர்லி மார்னிங் வந்து அந்த ஜெபத்தை வந்து ஜெபத்தின் மூலியமாக அந்த நாளை வந்து தொடங்குறார். இதுதான் முதலாவது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டார்கள் உயிர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்றாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மார்க் 1:35 இதுல இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஜபம் எவ்வளவு முக்கியமா இருந்தது, அவர் நேரத்தை ஜபத்துக்காக எப்படி யூஸ் பண்ணாருன்றத நம்ம இதுல பார்க்கலாம். மார்க் 1:35 அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். பாத்தீங்கன்னா, இரவு வேலையிலும் ஜபம் பண்றாருங்க, அதிகாலையில வந்து இருள் ஆல்ரெடி இன்னும் சூரியன் வந்து வரல, அதுக்கு முன்னாடி இப்ப ஜபம் பண்றாரு. இதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு தேவனுக்குள்ள ஐக்கியமா இருந்தாரு. நம்மளும் ஐக்கியமா இருக்கணும்னா அதிகாலை ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்டும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த வர்ஸ் நம்ம பார்க்கலாங்க. அடுத்த வசனம் எங்கன்னாக்கா, சங்கீதம் 57:8 என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்ளுங்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா அவரோட வாத்தியங்கள், தாவீது ராஜா பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, ரொம்ப அவர் வந்து அதுக்கு பேர் பெற்றவர். அவர் என்ன சொல்றாரு, என் விழி வீணையே சுரிமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்து கொள்ளுங்கள். அதிகாலையிலே தேவனுக்கு துதிச்சு அவர் தேவனை வந்து ஆராதிக்கணும்னு பாக்குறாரு. அதனால அந்த வாத்தியங்களுக்குள் எழுன்றாரு, எந்த அளவுக்கு வந்து தேவன் மேல பற்றுதல் பாருங்க. இது வந்து வசனம் 3வது வசனம். அடுத்த வசனம் 4வது வசனம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுலயும் வந்து சங்கீதம் 59:6 இப்படி சொல்றாரு, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழ்வேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் மானீர். பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருனாக்கா, அதிகாலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழ்வேன்றாருங்க. தேவனோட கிருபை எவ்வளவு பெருசுன்ட்டு அதிகாலையில நான் வந்து மகிழ்ச்சியா சோம்பலோட இல்லாமல் அதிகாலை மகிழ்ச்சியா நான் உங்களை புகழ்வேன்றாருங்க. இப்படித்தான் நம்மளுடைய லைஃபும் அதிகாலையில ஆரம்பிக்கணும். தேவனுடைய மகிமைய அவருடைய கிருபைய வந்து நம்ம வந்து புகழணும். இப்படி அவர் வந்து இருந்தார். அதனாலதான் நெருக்கமான நேரத்துல தேவன் அவருக்கு துணையா இருந்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்த வசனம் 5வது வசனம், சங்கீதம் 143:8 Psalms 143:8 இப்படி சொல்றாருங்க, இதுவும் வந்து தாவீது ராஜா பத்தி தாங்க, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும்,
உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாருன்னா, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்க என்ன சொல்றாருனாக்கா, அதிகாலையில நான் எந்த வழியை நடக்கணும் தேவனே, அதை நீங்க எனக்கு காண்பீங்கன்றாரு. மனசு ஃபுல்லா தேவனுக்கு கொடுத்துட்டு கேக்குறாரு. நம்மளும் வந்து அதிகாலையில தேவன் எப்படி நம்மளுக்கு அந்த வழியை காட்டுவார்னா, ஒண்ணு ஜெபம் மூலயமா அவர் வந்து உணர்த்துவார், ரெண்டாவது வந்து அவரோட வசனங்கள் மூலயமா உணர்த்துவார், எனக்கு காண்பீங்கன்றாரு. அப்படிதான் வந்து நம்ம அதிகாலையில தேவனுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி தேவன்கிட்ட அந்த விஷயத்த வந்து நம்ம கேட்கணும். அததான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து வந்து 6வது வசனத்தை நம்ம பார்க்கலாங்க. 6வது வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 119:17 இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பாத்தீங்களா, எல்லாருக்கும் இப்போ ஆவிக்குறை விஷயத்துல பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ், ஊழியக்காரங்க, சத்திய வசனத்தை போதிக்கிறவங்க, நம்ம பிரதேசத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, மூத்த சகோதரர்ல இருந்து எத்தனையோ சகோதரங்க, ஏன் சத்தியத்துல அவ்வளோ வாஞ்சும் அவ்வளோ ஆவிக்குரிய வளர்ச்சினாக்கா, அதிகாலையில அவங்க வந்து வசனத்துல ஸ்டடி பண்றது. அதிகாலை தான் பெஸ்ட் டைம் வந்து, ஆக்சுவலா தேவன் நம்ம கூட வந்து பேசுகிற டைம் அதிகாலையில வந்து தேவன் அந்த வசனத்துக்காக இவர் காத்திருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து அது படிக்கிறது அவ்வளோ இன்பமா இருக்குது, அந்த டைம்ல ஜெபம் பண்றது அவ்வளோ நல்லதா இருக்குது. இதுதான் வந்து அந்த சீக்ரெட், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் என்னன்னாக்கா, அதிகாலையில வசனத்துக்காக காத்திருக்க வேண்டியது. தேவன் வந்து ஏராளமான விஷயங்களை அதிகாலையில வெளிப்படுத்துவார், ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பாருங்க. இது வந்து இன்னொரு வசனம். அடுத்த வசனம் 7வது வசனம், ஏசையா தீர்க்கதரிசி எழுதுனது, ஏசையா 33:2, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர், காலையில் அவர்கள் புயமும், இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா, நாங்க காலையிலே உங்களுக்கு காத்திருக்கிறோம் தேவனே, எங்களுக்கு வந்து கைகளுக்கு ஒரு பெலனா இருங்கோ, இக்கட்டு காலத்துல ரட்சிப்புமாயிருங்கன்றோம், ஒரு சால்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்னு பாக்குறோம் இங்கிலீஷ்ல. இக்காலத்துல காலம் ரொம்ப மோசமா, என்னென்னவோ வியாதின்றாங்க, கொரோனானால எவ்வளவு பேர் வந்து அவதிப்பட்டுருக்கும் போது, நம்ம அதிகாலை எழுந்து தேவனே நீர் எங்க பெலனா இருங்க தேவனே அப்படின்ட்டு நம்ம கேட்கணுங்க. இங்க ஏசியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, அவங்க சோர்ந்து போன அந்த கைக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரென்த்தா இருங்க, ஒரு பெலனா இருங்கோ, ரட்சிப்புமா இருங்க இக்கட்டு காலத்துலன்றாரு. நம்ம தினந்தோறும் கேட்கலாம் தேவன்ட்ட, நம்ம அப்பா இல்லைங்களா, நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி கேட்கணுங்க. அடுத்த வசனம் 8வது வசனம், புலம்பல் 3:22-23, இந்த வசனம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான வசனம். இங்க நம்ம பாக்குறோம் என்ன சொல்றாருனாக்கா, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாய் உமது உண்மை பெரிதாயும் இருக்கிறது. பாத்தீங்கனாக்கா, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்குதுன்றாரு. நம்ம உயிரோட இருக்கிறதே அவருடைய கிருபை, இன்னைக்கு எழுந்திருக்கிறது அவருடைய கிருபை, அந்த கிருபையக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணுங்க. எழுந்திருச்சு அவருக்கு இன்னைக்கு எழுப்புனாருங்களா, அதுக்கு நன்றி சொல்றதுக்காவது நம்ம எழுந்து முதலாவது ஜெபம் பண்ணணும், அது அவ்வளவு முக்கியமா இருக்குதுங்க, சரிங்களா. அடுத்த வசனம் 9வது வசனம், நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாத்தீங்களா, அதிகாலை நம்ம தேடுகிறோம்னாக்கா அது ஞானத்தை பத்தியும் இருக்குது, தேவனை பத்தியும் நம்ம எடுத்துக்கலாங்க. தேவனை நம்ம அதிகாலையில ஏன் தேடுறோமோ, தேவன் அதை தான் நம்ம கிட்ட விரும்புறாரு. எந்த அளவுக்கு நம்மளோட ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது, தாவீது ராஜா சொல்றாரு இல்லைங்களா, மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மை நீ வாஞ்சிக்கிறதுன்ட்டு, அந்த மாதிரி இருக்கணுங்க நம்மளோட வாஞ்ச. ஏர்லி மார்னிங் டைம் வந்து தேவன் கூட ஸ்பெண்ட் பண்றது. அடுத்து 10வது வசனத்துக்கு நம்ம போலாங்க. 10வது வசனம் வந்து ஏசையா 50:4 இப்படியாக இருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமைத்து கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஏசையா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருனாக்கா, எல்லாருக்கும் போதிக்கிற அந்த அறிவு கல்விமானின் ஞானத்தை தேவன் எனக்கு கொடுத்தாருன்ட்டு. எப்படி கொடுத்தார் அப்படின்னாக்கா, காலைதோறும் என்னை எழுப்புகிறார்,
தினந்தோறும் தேவன் நம்மள வந்து அதிகாலை நம்ம எழுந்திருக்கிறோம். ஏன் எழுந்திருக்கிறோம்னாக்கா தேவன் நம்மளை எழுப்புறாருங்க, உயிரோட இருக்கிறது அவர்னால. சோ அவர் எழுப்பி அவருக்கு வந்து என்ன சொல்றாருனாக்கா, எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறது போல காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நான் கேட்கும்படி என்னை என் செவியை கவனிக்க செய்கிறார். பாத்தீங்கன்னாக்கா என்னை எழுப்பி என் செவியை அவர் பக்கமா கவனிக்க செய்கிறார் என்றாரு. தேவன் நம்மளை எழுப்புறாரு அவர் சத்தத்தை கேட்க. அது பைபிள் வசனம் மூலியமா இருக்கலாம், இல்ல ப்ரேயர் பண்ணும்போது அவர் நமக்கு ஏதோ ஒரு உணர்த்துவார். இதுதான் வந்து அதிகாலையில நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்படி நம்ம அதிகாலையில நம்ம நம்ம லைஃப் வந்து நம்ம அதிகாலையில இப்படி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சோம்னாக்கா தினந்தோறும் நம்ம வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது வந்து பிரயோஜனமா இருக்கோங்கோ. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதிப்பாராக. இது ஒரு சிறிய காணொளி, ஃபுல்லா ஒரு சப்ஜெக்டா வந்து தேவனோட சித்தம் இருந்தா இந்த சப்ஜெக்டை நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாங்கோ. தேவனுக்கு மகிமை உண்டாததாக. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஆயிடுச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். தேங்க்யூ.